பாத்துட்டு ஷோ ஜெம் சினிமாஸ் ஜெம் சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் என்ன கதை என்ன கதையா சொல்லுங்க டைட்டில் சொன்னாலே ஒரு சிரிப்பு வந்துடுது நான் என்னதான் பண்றேன் டைட்டில் சொன்னா அப்படின்னு இல்லை ஒருத்தன் வந்துட்டு எப்போ இந்த ரோலிங் போட்டு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நார்மலா தான் சொல்லுவான் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க ஸ்பெஷலா வந்தா மட்டும் அடி செய்யா

போட்டிருப்பான்னு பேச சொன்னா ரெண்டு நாள் உக்கார வச்சு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு ஆமா பேசிட்டு வந்த சார் அப்படி சொல்லிட்டு என்று அப்படின்னு சொல்லிட்டு போதும் உச்சி வெளி பண்ணி வெளி பண்ணி வெளுத்து பழைய சார் அப்படி சொல்லிட்டு

கேட்டீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு ட்ரீம் பாய் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கேர்ள் அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு ட்ரீம் எவ்வளவு பெரிய ட்ரீம் இருந்தாலும் அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பிரண்ட்ஸ் நல்ல ஒரு பேமிலி அது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ஒரு சென்டிமெண்ட்டா பேச மாட்டேன் இந்த படத்தை வந்து பேசணும் எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா

தவிர கொஞ்சம் எமோஷனலா பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு சூரியரை போட்டுக்கு முன்னாடி வந்த படம் வந்து எனக்கு அவ்வளவா கை கொடுக்கல அவ்வளவு நல்லா போகல ஆனா வந்துட்டு சுதா வந்து இந்த ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா போனதுக்கு அப்புறமா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய பேசியிருந்தாங்க கண்டிப்பா எக்ஸாக்டா என்ன பேசினாங்கன்ட்டு என்னால சொல்ல முடியல ஆமா நேர்ல போய் பாத்தீங்கன்னா இல்ல நான் பாத்து வீடியோ பார்த்தேன் இப்பதான் பார்த்தேன் சூர்யா சார் வந்து அங்க கண் கலங்க கீழ சுதா கோகுரம் உட்காந்துட்டு அவங்க அங்க கண் கலங்க அதே

சாரி கொஞ்சம் சீஜ் ப்ராப்ளம் சூரிய அப்புறம் உள்ள பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வேற ஜானில் ஜானர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கில்ல ஜானுன்னு ஜானு ஜானுங்க ஏன்டா ஜானருக்கு ஜானுக்கு வித்தியாசம் தெரியாதா சரி ஓகே விடுங்க பல பேர் இங்கே தான் வந்து ஜானு சொன்னோன்னா அப்படியே இப்படி இப்படி

அதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி சொல்றான் கம்பெனி சொல்லி வந்துட்டு இன்னும் அந்த படத்தை பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்க கண்டிப்பா

உதிர் குடுக்கா போலான்னு பார்த்தா அது உள்ளது மோட்டர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நமக்கு செட் ஆகும் என்ன கார்த்திக் ஓகேவா நமக்கு இதெல்லாம் செட்டு படுறாது ஓகேவா சரி ஓகே கமிங் பேக் டு தன் கண்டென்ட் கண்டிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் வந்து ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு நான் மிருகமாய் மாற என்ன என்ன சசி சசிகுமார் கியூட்டா இருக்கும் நீங்க பண்றது எப்படி தென்மா இருக்கு ஆஹ் பிதாமகன்ல வந்துட்டு மாதிரி இருக்கு

நான் மிருகமாய் மாற ரொம்ப நேரம் அதான் அதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே மிருகமா தான் இருக்கும் இதுல எதுக்கு மனுஷனா மாறலாமான்னு யோசிச்சிருக்கேன் சரி சொல்லுங்க நான் மிருகமாய் மாறேன் இல்லை நானும் நானும் சரி பேச கழிவு அங்கே இங்கேயே பார்த்துருக்காங்க சரி ஓகே கொடுக்கேன் பட் ஆனால் நான் மிருகமாய் மாறா அது வந்துட்டு தலைவர் சசிகுமார் தான் பண்றாரு ஆல்ரெடி நாடோடிகள் அப்புறம் சுந்தரா பாண்டியன் ஆக அதுக்கப்புறமாரி சூப்பர் ஹிட் படங்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இடையில சின்ன ஒரு கேப் எடுத்தால் அது ஏமா எடுத்தாரு இந்த கேப் இப்போ எடுத்த கேப் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அவருக்கு பேமில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது போல அதனால வந்துட்டு என்னால சினிமால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே ஃபுல் ஃப்ளெஜா வந்துட்டு நான் வந்துட்டு டைரக்ஷன் ஆக்டிங் அப்புறம் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இதுல வந்துட்டு கலை இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி இறங்க போகிறேன் கலை இறங்க போறேன் திரும்பி கம்பேக் கொடுக்க போறேன் இறங்கி களை இறங்க களம் இறங்க போகிறாரு களம் இறங்கி விட்டார்கள் ஓகே களம் இறங்கி

வந்துட்டு இது வேற கம்பெனி ஏதோ இந்த டைட்டில வாங்கிட்டதுனால அவங்க இந்த மாதிரி டைட்டில மாத்திட்டாங்க அப்படின்னு ஓகே ஓகே பட் ஆனா வந்துட்டு இவர் வந்துட்டு விஜயகாந்த் இருக்கார்ல அவரோட பையனை வச்சு ஒரு சரித்திர படம் எடுக்கிறதா வந்துட்டு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் அந்த இதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு விஜயகாந்த் பையனை வச்சு ஒரு சரித்திர படம் எடுக்க போறேன் என்ன சரித்திர படம் வந்துட்டு தெரியல உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்ல சொல்லல அவங்க சொல்லிருக்காங்க என்னன்னா இப்போ ஆல்ரெடி கையில நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நான் சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய மூவிஸ் அப்படியே அப்படியே இருக்கு போல இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வேற படம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் சார் பையனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் இருக்க அப்படின்னு இருக்காங்க டைட்டில் இது பெரிய பட்ஜெட் படம்ன்றதுனால இன்னும் எதுவும் இது பண்ணாம இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து பெரிய பட்ஜெட்ல கொஞ்சம் புதிக்க டக்குன்னு நல்லா பக்காவா ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா அவ்வளவு எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணாலும் தீபாவளிக்கு நடக்கறதுதான் நடக்கும் அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியும் வீட்டுல போய் உதவாங்கறது உதவாங்கறது அது யான்றது வந்துட்டு ஒரு கம்பெனி சீக்கிரட்டா இருக்குங்க சரி ஓகே விடுங்க ஏன்னா கார்த்திகை ரைட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என்ட்ட கார்த்திகை ரைட்டு தரேன்னு சொல்லிட்டு கேட்கறது புரியுது பட் ஆனா உண்மை அதுதான் சரி ஓகே விடுங்க நான் அதை பர்சனலாக சொல்லிவிட்டேன் ஆனா சசிகுமார் வந்துட்டு கம் பேக் அண்ட் வந்து நிறைய படங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஓகே எதிர்பார்க்கிறேன் மேல பாக்குறேன் அவர் அப்படிதான் மேல பாப்பாரு சரி ஓகே அது ஸ்டைல் மேன் ஓகே ஓகே வெயிட் பண்ணி பாப்போம் அடுத்ததா சொடக்கு மேலே சொடக்கு போடுது அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிக்கும் அவ்வளோதான் சரி ஓகே அடுத்ததாக வந்துட்டு ஏன் இந்த பாட்டை நான் பாடணுனா இந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோ இருப்பாருல அவரோட ஒரு ஒய்ஃபுக்கு வந்துட்டு பர்த்டே இன்னைக்கு ஒரே ஒய்ஃப் தான் அது என்ன அவரோட ஒரு வைஃப்னா பல ஒய்ஃப் இருக்க மாதிரி இல்ல ஒரு மாரி கண்டென்ட் எழுதுறா சமாளிச்சு பிக் அப் பண்ணி போட்டு வந்து இன்னைக்கு பர்த்டே எங்க தலவிக்கு வந்து பர்த்டே முதல்ல அவங்க ஜிம் டிவி சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேம் அதாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கேமராமேன் சார்பாகவும் சொல்ல சொல்றாங்க ஆமா அதாவது பாத்தீங்கன்னா ஜோதிகா மேம் பத்தி சொல்லணும்னு வந்துங்கள ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க வந்து நைந்தாரோ மேம்ோட ஃபேன் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோதிகா மேம்ோட ஃபேன் யானு கேட்டா அப்படிங்களா நாங்க வந்து அந்த பூவ பூவ பூவே அந்த பூவோட வந்துட்டு யாரோ ஆகுங்க செம்மையா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல டபுளா ரைட்டிஸ் கிட்ல சின்ன வயசுல இப்படி உட்காந்துருக்கிறப்ப அந்த கலைஞர் கலைஞர் டிவியில பாக்குறப்ப அப்படி கலர்ஃபுல்லா அஹா அஹா அஹாண்டு அழகா வந்துட்டு தெரிவாங்க சரி ஓகே விடுங்க பட் ஜோதிகா மேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜோதிகா மேம் பத்தி என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க ஒரு நார்மலா இருந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க விக்ரம் எப்படி சொல்லுவாருன்னா லேடி கமல்ஹாசன் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஏன்னா அவங்களோட டெடிகேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் ஆக்டிங்ல அப்படின்றதாக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு லேடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க ஆனா விவேக் சார் வந்துட்டு இப்ப நம்ம கூட இல்ல பட் ஆனா விவேக் சார் வந்துட்டு ஜோதி அம்மா பத்தி சொல்லி இருந்தா அதாவது ஒரு ரெண்டு இட்லியில ஒரு லிட்டர் எண்டைய ஊத்தி அப்படி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் வந்து சொல்லியிருப்பாங்க பட் ஆனா எப்படி சொல்றது விவேக் சாரும் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோதி அம்மா சேர்ந்து அந்த குஷி படத்துல ஒரு காமெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா சூப்பரா வந்து அந்த காமெடி நல்லா இருக்கும் தூள் படத்துல அவங்களோட காம்பினேஷன் பயங்கரமா சூப்பரா இருக்கு நரேன் நரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதுக்கா பயங்கரமா வந்துட்டு சூப்பரா இருக்கும்

ஒரு உமன் எப்படி இருக்கணும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அதை ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பியும் மக்களுக்கு எந்த படம் தேவையோ அந்த படத்தை நடிக்கிறாங்க ஸோ அந்த முப்பத்தாறு வயது அதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் பயங்கரமாக எப்படி சொல்கிறது மக்களை வந்துட்டு ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு படமாக தான் வந்துட்டு எடுப்பாங்க அதுவும் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சொல்லுவார் எப்பவுமே என்னோட மிகப்பெரிய பேக் பவுன்

குடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணிருக்காங்க வாலிலே வந்துட்டு ஒரு அவார்ட் வாங்கிருக்காங்க வாலில தண்ணி இருக்கும் சரி ஓகே சொல்லுங்க சரி ஓகே வாலி தண்ணி இருக்கும் கே வந்துட்டு அவங்க அவார்ட் வாங்கிருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்துட்டு சூர்யா கூட ஒரு மூவி பண்ணிருக்காங்கல்ல ஆமா பூவே உனக்காக பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு படங்கள் நிறைய பூவே எல்லாம் கேட்டு பார் அது வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் மூவியா அந்த மூவியை இப்ப பார்த்தா அவங்க ரீக்ரியேட் பண்ண வச்சாலுமே வந்துட்டு அவ்வளவு அழகா பண்ணுவாங்க அவங்க அந்த பாட்டு வந்துட்டு பயங்கரமா எல்லாருக்கும்

வந்துட்டு நார்மலா ஒரு மனுஷன் செய்யறாரு ஒய்ஃப் அந்த பிறகு ஏங்க அதெல்லாம் செய்யாது இங்க வீட்டுக்கே பத்தாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா அவங்களால பண்ண முடியாது ஒய்ஃப்பும் வந்து நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பாதி பாதித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னா எவ்ளோ அழகா கண்டிப்பா அப்படின்னா வந்துட்டு மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்றது தான் பட் ஆனா இவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பையரா இருக்காங்க இவங்க மாதிரி வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப் இருக்குல்ல அது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் காக்கா காக்கா படம் டைமிங்லே வந்துட்டு காக்கா காக்கா படத்தை வந்து ரெஃபர் பண்ணதே வந்துட்டு ஜோதிகா மேம் தான் நம்ம தலைவர் போகும் வந்துட்டு நம்ம வந்து பெண்கள் வந்துட்டு தேடி போறதில்ல பட் ஆனா பெண்

அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது ஆமாங்க இப்போ இது வந்து நான் சொல்லியே ஆகணும் வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மதியம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல வந்துட்டு சிவகார்த்திகை நான் வீடியோவா உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிற சொல்லி நடக்கும்ல அப்படிதான் நான் வந்து சிவகார்த்திகை நான் என்னெல்லாம் பண்ணிருக்காரு ஸோ வந்துட்டு நான் பாசிட்டிவா இருக்கணும்னா அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு சரி அதை வாட்ஸ்அப் ஸ்டேஜ்ல போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்

பிரின்ஸ்பலோட பிரஸ் மீட் சரி அப்படி அண்ணன் வர மாட்டார் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அண்ணனே வந்துட்டார்ப்பா அப்படியே வந்துட்டு அப்படி பக்கத்தில் போய் இருந்து அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு ஆக 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 அது அது வந்துட்டு நான் பார்த்தா நீங்க பார்த்த மாதிரியும் சொல்லல சோ அந்த மாதிரி வந்துட்டு பிரின்ஸ்பலை என்னோட பர்சனலாக சொல்லிட்டு இருக்கணும் பட் ஆனால் சொல்லலாங்க தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வந்துட்டு அப்படியே பக்கத்துல பக்கம் சும்மா தக்க தக்க தக்கன்னு மின்றாருங்க அது வந்துட்டு எப்படி சொல்றது அது வந்து ஹீரோயின் வர வெளிநாட்டு ஹீரோயினா பக்கத்துல போயிட்டு அப்படியே வந்துட்டு கேமரா வச்சு வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்துட்டு இருக்கப்ப அண்ணன் பாக்குறதா கேமரால வீடியோ எடுக்கிறதா அண்ணனை பாக்குறதா கேமரா வீடியோ எடுக்கிறதா பத்தி பெருமையா பேசினது நீ கண்டு

என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்துட்டு பிரின்ஸ் பட பிரஸ் மீட்லையும் சர்தார் படத்துல வந்துட்டு கார்த்தி என்னும் பிரஸ் மீட் ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லிருக்காங்க சொல்லு ரெண்டு பேரும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பிரஸ் மீட் போனா எங்க படம் கண்டிப்பா பாருங்க போய் பாருங்க தியேட்டர்ல फर्स्ट டே फर्स्ट ஷோ போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ரொம்ப டிஃபரெண்டா இல்ல ਸਰだார் மூவி பிரஸ் மீட்ல வந்துட்டு நீங்க போய் பிரின்ஸ் படம் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிருக்காரு பிரின்ஸ் மீட்ல கார்த்தியால கொஞ்சம் பெருமண் தன்மையா தான் இருக்குது வளக்கம் னால சரி கல்லு கொண்டையா கொஞ்சம் கம்மினு இருக்க சரிங்களா பிரின்ஸ் மூவி பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிருக்க

என்ன எத்தனை போட்டிருக்கோம் அப்படின்றது பட் ஆனா இவங்க ரெண்டு பேர் படம் வந்து வருது எல்லாரும் போய் போய் கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சர்தார் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல அதுக்கப்புறம் சர்தார்க்கு அப்புறமா என்ன மூவி வரும்னா கார்த்தி வந்து ராஜமௌலி கூட சேர்ந்து ஒரு மூவி பண்ண ராஜமௌலியோட கார்த்தி சார் அந்த கார்த்தியா

ராஜமௌழி கூட பண்றாங்களா அந்த மூவி வந்துட்டு தமிழ் தெலுங்குல வருது ஆல்ரெடி தெலுங்கு தமிழ்ல சொல்லா தோலா படம்ல தோலா வந்துட்டு தெலுங்குல செம்மஹிட்டு தமிழ்லயும் செம்மஹிட்டு கொடுத்ததா அதே மாதிரி இந்த படமும் வந்துட்டு செம்ம ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கார்த்தி நடிச்சா வந்து தெலுங்குல வந்துட்டு வேற லெவல்ல மார்க்கெட்டிங் இருக்கு சரி ஓகே அதான் வந்துட்டு சொல்ல வந்தோம் அந்த மூவியும் எப்படி வருதுன்னு தெரியல ட்ரிபிள் ஆர் வரும்

அடுத்த <laughs> <laughs>

வீட்டுக்கு போய்டுதா சரி ஓகே கொடுங்க வந்துட்டு சொல்லணும் கண்டபடி பேசிடுச்சு சரி ஓகே கண்டன் உள்ள போங்க நீங்க தான் சொல்ல போறேன்னு சொன்னீங்களா சொல்லிருங்க அப்படியா இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா தசரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அதுல வந்துட்டு நானி அண்ட் கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் வந்துட்டு இதுல நடிக்க போறாங்க தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அண்ணன் வந்து கண்டென்ட் பேசுறான் ஆமா வந்துட்டு நானி அன் கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தசரா லகேஷ் பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ல இவங்களோட கேரக்டர் வந்து போஸ்டர் பண்ணி இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேரக்டர் நேம் எப்படி நீ கண்டென்ட் தான் பேசுறேன்னு தெரியும் கொஞ்ச நாள் பேச சரி ஓகே கேரக்டர் நேம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மூவில வந்து yellow color saree கட்டிட்டு எறங்கி டான்ஸ் ஆடுற மாதிரி அது ஒரு தசரா ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன் ஓகே தான் வந்து ஆமா இதுல வந்து சமுத்திரகனி அவர் வந்து நடிக்கிறாராம் அது மட்டும் நான் அவங்க விட்டு அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா ஜரீனான்னு ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க ஐ டோன்ட் லைக் திஸ் தட் गर्ल ஓகே ஓகே ஜரீனா அப்படிங்கிறதுக்குல அதனால எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது அதையா கூட்டத்துல கட்டி சொத்தாவுக்காத சரி ஓகேவா இவங்க எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க இதுக்கு அப்புறமா வந்துட்டு தஷரா தலையிலாக தான் குதிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு தலையிலாம் வந்து மொபைல் எடுத்து வீடியோ எடுத்து எடுத்தாலும் ஆனா வந்துட்டு எப்படி வருதோ அப்படிதான் வரும் அப்படின்றதுதான் வந்து சொல்லுவோம் தஷரா மூவிக்கு அப்புறமா வந்துட்டு ஏதோ யோசி வச்சிருந்தீங்க அப்பள சொல்லு நான் என்ன இந்த வீரே வாங்குறேன் இது பேசிக்கா வந்து சொல்றதுதான் இந்த டயலாக் நான் சொல்லி வச்சி தான் சொல்றோம் சரிங்களா சரி ஓகே வந்துட்டு என்னது அரிக்குதா இரு இரு என்ன ஓயோ

கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து டல்லா இருந்தாலும் போக போக நிறைய ஹிட் படமா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மகாநதினு ஒரு மூவி வந்துச்சு ஒரு பயோகிராபி மூவி அதுல வந்து நேஷனல் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வேற எதுவும் பெருசா ஓடல அப்படின்றதுனால கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அவங்களோட மார்க்கெட்டிங் ஓகேவா இப்போ வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஒரு கம்பேக் மாதிரி ஒரு சில படத்து மூலியமா வந்திருக்காங்க இந்த மூவி வந்துட்டு அவங்களுக்கு பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பான் இந்தியா மூவி வேற இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இதுக்குள்ளே பத்து வாரத்தை நான் போட்டு

அதுக்கப்புறம் வந்துட்டு சைரன் அப்படின்ற ஒரு மூவி வந்து நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா மூவி வந்து கையில வச்சிருக்காங்க எல்லாமே ஹிட்டா இருந்தா வேற லெவல்ல இருக்கும் ஆமா கையில வச்சிருக்கலாம் ஒவ்வொருத்தான் வச்சுக்கிட்டே இருக்காம ஒவ்வொருத்தரா கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு பாத்துக்கிட்டு சரி ரசிச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா கீர்த்தி சுரேஷ் அவங்களை பத்தி சொல்லணும்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சொல்ல வேணாம் கீர்த்தி சுரேஷ் எங்க பாரு பெண்கள் நான் தான் வந்து பேசுவேன் நீ வந்து ஆண்கள் சொல்லுவேன் நீ வந்து பேசிக்க ஓகேவா பெண்கள் நான் தான் பேசுவேன் அது கீர்த்தி சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு டான்ஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அது இந்தியா கட்டினு இறங்கி ஆடுற டான்ஸ்னா சரியான டான்ஸுங்க அது வந்துட்டு அதே மாதிரி வந்து நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோ அக்கீல் வீட்டு ஆண்டி வந்துட்டு ஏய்

சொல்லி சொல்ல மாட்டா அவங்க தனியா அதுக்கு ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க ஆமா இன்னைக்கு பார்த்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற பல அப்டேட்ஸ்ோட உங்களை வந்து மீட் பண்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஜஸ்டின் அன்சிஜா பை பை